தொழில்நுட்பத்தை எளிதில் அணுக செய்ததன் மூலம் டிஜிட்டல் இந்தியா திட்டம் மக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் டிஜிட்டல் இந்தியா வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் டிஜிட்டல் இந்தியா இருபத்தோராம் நூற்றாண்டில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையை மிகவும் எளிதாக்கியுள்ளதாக கூறியுள்ளார் ஆன்லைன் சேவைகளை பயன்படுத்துவதன் மூலம் மக்கள் வங்கிகள் மற்றும் அரசு சேவைகளை பெறுவதற்கு நீண்ட வரிசையில் காத்து கிடப்பது தவிர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நவீன தொழில்நுட்பத்தை பின்பற்றாத எந்த நாடும் முன்னேற முடியாது என்று கூறிய பிரதமர் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இருபத்தோராம் நூற்றாண்டில் பிறந்தவர்களின் வாழ்க்கையை டிஜிட்டல் இந்தியா எளிதாக்கியுள்ளது என்றார் ஆதார் கோவின் டிஜிலாக்கர் மற்றும் யுபிஐ போன்ற டிஜிட்டல் தளங்கள் இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியை உலகிற்கு காட்டுவதாக உள்ளது என்றும் அவர் கூறினார் மூன்றாவது தொழில் புரட்சியின் போது இந்தியா மிகவும் பின்தங்கியிருந்ததாக குறிப்பிட்ட அவர் हुआ है। जो हमारी युवा पीढ़ी है जिसका जन्म 21वीं सदी में हुआ है उनके लिए तो आज डिजिटल लाइफ बहुत कुल लगती है फैशन स्टेटमेंट लगता है उनको लेकिन सिर्फ आठ दस साल पहले की स्थितियों को याद कीजिए बर्थ सर्टिफिकेट लेने के लाइन बिल जमा करना है तो लाइन राशन के लिए लाइन एडमिशन के लिए लाइन रिजल्ट और सर्टिफिकेट लिए के लिए भी लाइन बैंकों में लाइन इतनी सारी लाइनों का समाधान இந்த நிகழ்ச்சியில் இணையதளம் மற்றும் டிஜிட்டல் சேவைகளை இந்திய மொழிகளில் மக்களுக்கு எளிதில் கிடைக்க செய்வதற்கான டிஜிட்டல் இந்தியா பாஷ்னி திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் மேலும் டிஜிட்டல் இந்தியா ஜெனசிஸ் என்ற புதிய கண்டுபிடிப்பு தொழில்களுக்கான அடுத்த தலைமுறை ஆதரவு திட்டமும் பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அரசு திட்டங்களை எளிதில் கண்டறிவதற்கான தளமாக மை ஸ்கீம் என்ற திட்டத்தையும் நாட்டு மக்களுக்கு பிரதமர் அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் தமது மக்களவை தொகுதியான வாரணாசி செல்கிறார் இந்த பயணத்தின் போது சுமார் ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய்க்கும் மேல் மதிப்புள்ள பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறாா் இந்த புதிய திட்டங்கள் வாரணாசி தொகுதியில் கட்டமைப்பு வளர்ச்சியை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ருத்ராக்ஷ் எனப்படும் சர்வதேச கூட்டுறவு மற்றும் மாநாட்டு மையத்திற்கு செல்லும் பிரதமர் அங்கு தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கம் குறித்த அகில பாரத சிக்ஷா சமகம் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார் வாரணாசியில் உள்ள ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் அட்சய பாத்திர மதிய உணவு சமையல் அறையை தொடங்கி வைக்கிறார் இந்த மையம் சுமார் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு உணவு தயாரிக்கும் திறன் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது